புகழின் உச்சியில் இருந்த 32 வயதில் ஒரு கலைஞன் இறந்து போனதை அவரது ரசிகர்களால் மட்டுமல்ல உலகத்தின் பலராலும் நம்ப முடியவில்லை. மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் மூளை வீக்கத்தால் லீ இறந்துவிட்டதாக கூறப்பட்டது. ஆனாலும் தற்போது வரை அவரது மரணம் குறித்த பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட வண்ணமே உள்ளன. புருஸ்லி மறைந்து விட்டார், ஆனால் அவர் பதித்த தடம் இன்னும் மறையவில்லை. புருஸ்லி ஹாங்காங்கை பூர்வீகமாக கொண்ட பாடகருக்கும் ஜெர்மன் வம்சாவளி தாய்க்கும் 1940 நவம்பர் 27 அமெரிக்காவில் பிறந்தார். சிறு வயதிலேயே சீன தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டார். பின்னர் மேற்கத்திய குத்துச்சண்டையையும் பாரம்பரிய குங்ஃபுயையும் கற்றுக்கொண்ட புருஸ்லி இரு கலைகளையும் இணைத்து புதுவிதமான ஒரு கலையை உலகுக்கு அறிமுகப்படுத்தினார். அவரது தந்தை நாடக நடிகர் என்பதால் குழந்தையாக இருக்கும் போதே அவருக்கு திரைத்துறையில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. கோல்டன் கேட் கேர் என்ற திரைப்படத்தில் குழந்தையாகவே புருஸ்லி அறிமுகமானார். குழந்தை நட்சத்திரமாகவும் சிறுவனாகவும் பல படங்களில் நடித்திருக்கிறார். 1964 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் லாங் பீச் பகுதியில் அவர் நிகழ்த்திய சாகசங்கள் மூலம் ஹாலிவுட்டுக்கு அவரை அழைத்துச் சென்றன. 5'8" உயரம் கொண்ட புருஸ்லியின் உடல் செயல்திறன், கைகள் இயங்கும் வேகம், வலிமை போன்றவற்றில் அவருக்கு நிகராக வேறு யாரும் இல்லை என்றே தற்காப்பு கலை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அவரது பயிற்சிகளின் மூலமாகவே தசையை வலிமையாக்குவது, உடலை மிக எளிமையாக வளைப்பது, இதய துடிப்பை சீராக வைத்திருப்பது என பல வகையான திறன்களையும் பெற்றவர் புருஸ்லி. 1964 லாங் பீச் இன்டர்நேஷனல் கராத் சாம்பியன்ஷிப் போட்டியின் போது புருஸ்லி நிகழ்த்திய சாகசங்கள் பலரையும் மெய் சிலிர்க்க வைத்தன. ஆள்காட்டி விரலை மட்டும் தரையில் ஊன்றியபடி புஷ்அப்ஸ் பயிற்சி அவர் மேற்கொண்டார். இதனை பார்த்த பார்வையாளர்கள் அனைவரும் வியப்படைந்தனர். 1-inch பஞ்ச் போன்ற மாறுபட்ட நுணுக்கங்களை லீ அறிமுகப்படுத்தியதும் இந்த நிகழ்வின் போதுதான். 1967 இதே போட்டியின் போது உலக கராத்தே சாம்பியனான விக்மூரை மிக எளிதாக வீழ்த்தினார். புருஸ்லியின் 8 குத்துகளில் ஒன்றை கூட மூரால் தடுக்க முடியவில்லை. புருஸ்லியின் உடல் வலிமைக்கு அடிப்படையான காரணங்களுள் மற்றொன்று அவரது உணவு பழக்கம். எந்த நிலைமையிலும் சுவை விருப்பத்திற்காக சக்தி இல்லாத உணவுகளை அவர் உட்கொண்டதே இல்லை என்று கூறப்படுகிறது. அவர் இறப்பதற்கு 2 முன்புதான் தி பிக் பாஸ் என்ற திரைப்படம் வெளியாகி ஆசிய சந்தையில் வசூலை குவித்ததால் உலகம் முழுவதும் அறியப்படும் நபரானார் புருஸ்லி. கேம் ஆப் டெத் என்ற இவரது 4 திரைப்படத்துக்கான பணிகள் தொடங்கிய போது வார்னர் பிரதர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் என்டர் தி டிராகன் திரைப்படத்துக்கான அழைப்பு வந்தது. பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கும் என்பதால் கேம் ஆப் டெத் படப்பிடிப்பை நிறுத்திவிட்டு வார்னர் பிரதர்ஸின் அழைப்பை லீ ஏற்றுக்கொண்டார். இந்த நிலையில் 1973 ஜூலை 26 திரைப்படத்தை வெளியிட திட்டமிடப்பட்டது. ஆனால் அதற்கு 6 முன்னதாகவே லீ மரணமடைந்தார். இது அவரது ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது.